பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சென்னையிலிருந்து மொத்தம் 11,006 பேருந்துகள், பிற ஊர்களிலிருந்து 8,478 பேருந்துகள் என மொத்தம் 19,484 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு, கிளாம்பாக்கம் ஆகிய பேருந்து நிலையங்கள் மட்டுமல்லாமல் மேலும் 5 இடங்களிலிருந்தும் இயக்கப்படுகின்றன. அதன்படி பூந்தமல்லி புறவழிச்சாலை மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஹோசூர் ஆகிய பகுதிகளுக்கும், கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ECR வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் பேருந்துகளும், தாம்பரத்திலிருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி வழியான பேருந்துகளும், மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை ஆந்திர மாநிலத்திற்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து SETC பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் நிலையில், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பேருந்துகள் எந்த நடைபாதையில் நிற்கும் என்ற விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உதவி மையங்களும் ஒவ்வொரு நடைமேடையில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய பயணி ஒருவர், நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் திருவான்மையூரிலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்தடைவது எளிதாகி உள்ளதாக தெரிவித்தார். திருவான்மையூர்லேருந்து கிட்டத்தட்ட 1 hour பஸ்ஸே எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த சிறப்பு பஸ் வந்தனால இட் இஸ் ஃபைன், இப்போதைக்கு பரவாயில்ல. பட் அந்த கேளம்பாக்கம் ஷிஃப்ட் பண்ணது அதெல்லாம் அந்த பக்கம் டிராஃபிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. மோரோவர் பஸ்ஸஸ் எதுவுமே ஒரு நியர்லி 2 hours கிட்ட எதுவும் வெயிட் டைம் அந்த மாதிரி நிறையா இருந்தது. பட் இந்த சிறப்பு பஸ் வந்தனால கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனாலும் ரீச் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப, இந்த ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இட் வாஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அமைச்சர், அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் முன்பதிவு செய்தோருக்கு மட்டுமே இயக்கப்படுகின்றன என்றும், முன்பதிவு செய்யாதவர்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தே பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவு செய்தவர்கள் அங்கே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து போகிறாங்க. மற்ற போக்குவரத்து கழகங்கள், அதாவது SETC அல்லாத விரைவு போக்குவரத்து கழகம் அல்லாத மற்ற போக்குவரத்து கழகங்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கான பஸ் வந்து இங்கேருந்து தான் இயக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படுகிறது. அதே போல் முன்பதிவு செய்யாதவரையும் இங்கே சென்னை நகரத்துக்குள்ளேருந்து ஏற்பாடு பண்ணப்படுது. அதை வந்து கொஞ்சம் எல்லோரும் உணர்ந்து கொண்டு ஒத்துழைப்பு அளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.